Light of Church Presents நித்திய வெளிச்சம் Eternal Light. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சேர்ந்து பாடுவோம், கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. அந்த கேருபின் சேராபீன்களோடு இந்த காலை அதிகாலை வேளையிலே எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா. ஆமென். கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. ஆமென். வானம் உமது சிங்காசனம், வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் துயஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீர் தங்கும் துயஸ்தலம். சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோ யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 7 வசனத்தை வாசிக்கிறேன். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னதான இந்த வார்த்தையை நாம் இன்றைக்கு காலையில தியானிக்க போகிறோம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரமனைகளுக்குள்ளே சுகம். அலங்கம் என்றால் காம்பவுண்ட், அரமனை என்றால் வீடு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வீட்டுக்கு உள்ளே நாம் செல்லும் பொழுது, ஒரு வேலைக்கு சென்று விட்டு திரும்பும் பொழுது, நம்முடைய வேலைகளை முடித்து அல்லது ஊழியங்களை முடித்து அல்லது ஒரு கடைக்கு சென்று நாம் திரும்பும் பொழுது, நம்முடைய வீடுகளுக்குள்ளாய் செல்லும் பொழுது அங்கே என்ன இருக்கிறது? வீட்டுக்குள்ளே செல்லும் பொழுது உங்களுடைய நிலை என்ன? சமாதானம் இருக்கிறதா அல்லது பல சிந்தனைகள் ஓடுகிறதா? இந்த நாளின் காலை வேளையிலே வீட்டிலே நாம் படுத்து உறங்கி எழும்பி இருக்கிறோம். காலை எழும்பின உடனே நம்முடைய சரீரத்திலே மாத்திரம் அல்ல, நம்முடைய சிந்தனையிலே சுகம் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். We have to look forward God's blessings in our house. In நம்முடைய வீடுகளிலே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை தான் தாவீது கொண்டிருந்தார்.
அவர் ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சொல்லுவார். ஆம், உண்மைதான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து அங்கே தங்கி இருப்பது, அங்கே கர்த்தரை ஆராதிப்பது சந்தோஷமான ஒரு அனுபவம். அநேக நேரங்களிலே புதிதாக வருகிறவர்களும் ஒரு சில குடும்பங்களிலே பிரச்சனை உள்ளவர்களும் என்னோடு சொல்லுவது உண்டு, இங்கேயே இருந்து விடலாம் போல இருக்கிறது, வீட்டுக்கு செல்ல பிடிக்கவில்லை என்று சொல்லி. ஆனால் தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆலயம் எப்படி உங்களுக்கு சமாதானத்தின் இடமாய் இருக்கிறதோ அதே போலவே உங்களுடைய வீடும் இன்றைக்கு சமாதானத்தினால் நிரம்புவதாக, உங்களுடைய வீடும் இன்றைக்கு சுகம் நிரம்பி வழிகிற இடமாக மாறுவதாக. தேவ பிள்ளைகளே, உங்கள் சரீரங்களை கர்த்தர் இன்றைக்கு காலையிலே தொடுவாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சரீரங்களிலே உள்ள வேதனைகளும் கஷ்டங்களும் இன்றைக்கு காலை நீங்கள் எழும்பின உடனே அது மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிறதான சமாதான குறைச்சல்களை, சமாதான குலைச்சலை உண்டு பண்ணுகிற எல்லா சாத்தானுடைய தந்திரங்களும் இன்றைக்கு செயலற்று போவதாக. சேர்ந்து சொல்லுங்கள், ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைய நாள் காலை வேளையிலே நீங்கள் எழும்புகிற நேரத்தில் இருந்து இந்த மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். You are going to see a vast difference in your life. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரப்போகிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்கள் வீடுகளுக்குள்ளாக சமாதானம் இருக்கும், உங்கள் வீடுகளுக்குள்ளாக சுகம் உண்டாகி இருக்கும், உங்கள் வீடுகளுக்குள்ளாக ஒரு வேதனை நிறைந்த காரியமாய் அல்ல, ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுதும் அது மகிழ்ச்சியோடு செய்வதற்கு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வார். தெய்வ பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீதனுடைய வாஞ்சியை பாருங்கள். அப்படியே நீங்களும் சொல்லுங்கள், எங்கள் வீடுகளுக்குள்ளே சுகம் உண்டாகட்டும், எங்களுடைய அலங்கத்திற்குள்ளே அல்லது அந்த காம்பவுண்ட் வால் சுற்றுச்சுவர் இருக்கிறதல்லவா, அதுதான் அலங்கம், அதற்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாயின் வார்த்தைகளை ஆண்டவர் அப்படியே நிறைவேற்றுவார். ஒரு சிறிய அனுபவமாய், ஒரு சிறிய தியானமாய் நாம் இதை செய்தாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற அனுபவமாக, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற தியானமாக இந்த தியானம் உங்களுக்கு அமையப் போகிறது. காலை தியானத்திலே இணைந்து எங்களோடு ஆராதிக்கிற, எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற, ஜெபிக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக ஜனங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே ஒரு சில நபர்கள் ஃபோன் பண்ணி சொல்லுகிறார்கள், அந்த காலை நேரத்திலே எழும்பி இந்த வார்த்தைகளை கேட்பது, ஜெபிப்பது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை இன்றைய நாள் பெற்றுக்கொள்வீர்கள். சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகளுடைய வீடு சமாதானத்தினாலும் சுகத்தினாலும் நிரம்பி வழியும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, எந்தவித கஷ்டங்கள், வேதனைகள், நெருக்கடிகள், ஆண்டவரே பாடுகள், உபத்திரவங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் இந்த நாளின் காலை வேளையிலே நீர் முற்றிலுமாய் நீக்கி ஒரு அற்புதமான சமாதானத்தையும் சுகத்தையும் நீர் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை இன்றுதான் பார்க்கிறார்கள் என்று சொல்லி யாரேனும் இன்றைக்கு இணைந்திருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கடன் பிரச்சனைகள், மன உளைச்சல்கள், ஆண்டவரே ஸ்தோத்திர பொருளாதார நெருக்கடிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்தால் அவர்களுடைய வீட்டுக்குள்ளாகவும் சமாதானத்தையும் சுகத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. இந்த லாக்டவுன் பீரியடாக இருந்தாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே வானத்தின் பலகணிகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் எந்தெந்த காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆண்டவரே இந்த நாளில் காலை வேளையிலே அவர்கள் எண்ணி இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஜெயம் தாரும், விடுதலை தாரும். கொரோனா வியாதி
உள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களை கர்த்த தொட்டு அற்புதத்தை செய்து இன்றைக்கே சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உம்முடைய மாறாத நீங்காத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமான, சமாதானம் நிறைந்த, சுகம் நிறைந்த நாளாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. God bless you. எங்கள் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை. புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள பெரிசன் பிளாசா எதிர்புறம். ஹோட்டல் ஈசா கஃபே சமீபம், போல்பேட்டை, தூத்துக்குடி 2. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணிக்கு பரிசுத்த ஆராதனை, ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு அற்புத சுகமளிக்கும் துதி ஆராதனை. மேலும் புதூர் பாண்டியாபுரத்தில் அமைந்துள்ள எங்கள் ஆலயத்தின் முகவரி: லைட் ஹவுஸ் சர்ச், கலங்கரை விளக்கம், திருச்சபை, மதுரை பைபாஸ் சர்வீஸ் ரோட், புதூர் பாண்டியாபுரம், தூத்துக்குடி 2. ஆராதனை நேரம்: ஞாயிறு காலை 10 மணிக்கு பரிசுத்த ஆராதனை. ஜபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842840050.